ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம காலா கோடா வந்திருக்கோம். காலா கோடா இது வந்து ஒரு ஆர்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி, மும்பையில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல். ஆமாம், இப்போ நம்ம சிஎஸ்சி ஸ்டேஷனுக்கு வெளியே எக்ஸாக்டாக நின்றுட்டுருக்கோம். காலா கோடான்னு ஒரு ஃபங்க்ஷன் இங்கேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் நடந்துகிட்ருக்கு. ஆமாம் ஆமாம், அது எப்படி இருக்குது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். நாங்கள் தான் உங்கள் ஸ்ட்ரீட் பொறுக்கி. வாங்க வாங்க, பொறுக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஹாஃப் வே ரீச் ஆயாச்சு. என்ன பிரச்சனைனாக்கி மேப்ஸை பார்த்தாக்கி எல்லா இடமும் அந்த கருப்பு குதிரை ஓடுற மாதிரி காமிக்கு. எல்லா இடமும் லொக்கேஷன் காமிக்குது, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லொக்கேஷன் கொடுக்குது. அதுதான் மெயின் என்ட்ரன்ஸாக இருக்குன்னு நினைக்கேன். பார்ப்போம். பின்னாடி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. யாருக்குன்னே பார்த்த மாதிரி ஜேபி வேற ஸ்னோசன் ஸ்னோஸாக இருக்கும். வாங்க நம்ம போவோம். காலா கூட கிட்ட வந்துட்டோம். ஜஸ்ட் எத்தனை மீட்டர் இருக்கணும்? ஏன்னோ 100 மீட்டர்ஸ்ன்னு சொல்லுது. ஆமாம், நம்ம அங்கே நடு ரோடு. ஆ, நம்ம அங்கே போய் மீட் பண்ணலாம். எல்லாம் இருக்குன்ட்டு கொஞ்சம் எக்ஸைட்டட் தான். நான் ஃபஸ்ட் டைம்ல அங்கே போகலாம். ஸோ நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு செக் பாயிண்ட் மாதிரி இருக்கு, அங்கே ஃபுல் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாக்கிங் செக் க்ரௌட் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி, ரொம்பலாம் இல்லை. அப்படி இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் நீ? இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், சண்டேஸ்லாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படின்ட்டு. நல்லா இருக்குது. இன்றைக்கி என்ன வீக் டேஸில் இவ்வளோ க்ரௌட் இருக்குது? பெரும் அதுதான் காமெடி பண்ணிகிட்ருக்கோம். பையனை பின்னாடி இருக்கானோ வந்துட்டு இருக்காங்க. நம்ம உழுக்கப்போ எப்படி இருக்கு? நம்ம வேறு என்ட்ரி வந்து நாங்கள் கொஞ்சம் பைசா எதுவும் இருக்கும், அல்ல பாசஸ் இருக்கும்ட்டு நினச்சி பயந்துட்டு இருந்தோம். ஆனால் ஃப்ரீ என்ட்ரி தான், அதனால் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஆமாம், உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீயாக பாட்டு போகலாம், நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள வந்தாச்சு. ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ. வேற பின்னாடி நிற்கிது காலா கோடா, த சிம்பல் ஆஃப் திஸ் பிளேஸ், த ஸ்பிரிட் ஆஃப் காலா கோடான்னு எழுதியிருக்கு. ஆமாம், பாருங்க ஃபுல் மேலா சூப்பராக இருக்கு. என்ன இருக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஒன்று ஒன்றா. இதுவரைக்கும் பார்த்தாலும் நிறைய ஸ்டோர்ஸ் தான் இருக்கு. ஆமாம், சுற்றி ஸ்டோர்ஸ், ஆன்லைன் ஷாப்ஸ், ஆர்ட் கேலரி, அந்த மாதிரி புதுசு புதுசாக இருக்கு எல்லாமே. என்ன இருக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்தாச்சு ஒரு ராட்னம் மாதிரி ஒன்று வந்துட்டுருக்கு. ஃபுல் கல்ச்சர்ஸ்க்கு ஸ்டாண்ட்ஸ் ஒன்றுனா எழுதிருக்கு. பின்னாடி தான் இருக்குது பேக்ரவுண்டில், உங்களுக்கு காமிக்கம் பாருங்கள். நம்பர் 1, நம்பர் 2ன்னு சொல்லி ஒவ்வொரு இது ஹெரிட்டேஜஸ், இந்தியன் ஹெரிட்டேஜ், இந்தியன் கல்ச்சர்ஸ், அது எல்லாத்தையும் லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அவங்க ஆர்ட் ஃபார்மில். ஆமாம், வாங்க. இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா சுற்றி பல்ப்ஸ்லாம், அவங்க கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கு. நம்ம அடுத்த இடத்த போய் பார்ப்போம். அண்ட் நீங்கள் அந்த மெரிகோ ரவுண்டு கீழே இன்னொன்று ஒன்று அதை காமி அப்புறம், அது அந்த பழைய காலத்துக்கு அந்த ஒரு நம்ம பக்கத்துல பாப்போம். வேற என்ன, ஃபுல் க்ரௌடடா இருக்கு. கார் இருக்கு, ஃபுல் இது ஃபுல் cloth வச்சு துணில ராப் ஆயிருக்கு. டெனிம்ல ராப் பண்ணி வச்சிருக்காங்க. பிங்க் அண்ட் ப்ளூ டெனிம். நம்ம காதி காதி னு இருக்கு. போட்டபிளே ஆம்பள காதி 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 cloth. ஹெல்தி இருக்கு பாருங்க. ஜீன்ஸ் ஆஃப் காதி. அண்ட் நிறைய ஸ்டோர்ஸ் தான் பார்க்கலாம் இங்க. புக் ஸ்டோர்ஸ், நிறையா ஹேண்ட்மேட் ஆர்டிஃபேக்ட்ஸ், அப்படி நிறையா இருக்குது. ஸ்டோர்ஸ் 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 ஃபுல் ஸ்டோர்ஸாக இருக்குது. இந்த அது சேல்ஸ் தான் இருக்கு எல்லாம். ஆமாம், அவங்க கிடையாது. இப்படி ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு எப்படி எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் எல்லா ஸ்டாப்ஸும். வேறு ஆன்லைனில் நான் செக் பண்ணேன், நம்மளுக்கு இங்கே ஸ்டால் வைக்கலாம். அதுக்காண்டி நம்ம காலா கோடாக்க சைட்டில் போய் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணோம் ஸ்டால்காண்டி. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் உங்களுக்கு. வேணால் நாங்கள் லிங்க் கொடுக்கோம் அந்த வெப்சைட்க்கு, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கிடலாம். வேறு எப்ரான், அது பிறகு டீக்கே கல்ச்சரை பற்றி ஏதோ ஒரு செட்டப் போட்டிருக்காங்க பாரு. அப்படியா, டாட்டாவா? யா, ஃபார் தி டீ சொசைட்டி கால்ட் இந்தியா. ஸோ ஐ டோன்ட் நோ அது எதை பற்றின்னு தெரியல. ஆனால் ஐ கெஸ் இது வந்து டீ என்ன டே பற்றி, டீ
டீ சாய் நம்ம இந்தியன் பாஷையில் சொல்லலாம். நம்ம இந்தியாவுக்கு ஃபேமஸ் ட்ரிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிங்க் அந்த மாதிரி தான். வாங்க நம்ம அடுத்து பார்ப்போம். சைடில் பேனர்ஸ் எல்லாத்துலேயும் இந்தியா மும்பைக்கு ஏரியல் வியூ. ஆமாம் வாங்க அதையும் காமிக்கும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் பாரு நம்ம தாராவி சைனுக்கு நம்ம தாராவி நம்ம கீழோடி காமிச்சிருப்போம். மேலோடி மேலோடி நீங்கள் பாருங்க. ஆ பாருங்க குட்டி குட்டி ப்ளூ பார்க்கலாம். இந்த ப்ளூலாம் வந்து தாராவி, இது வந்து சைன். இந்த ரெண்டுக்கும் நடுஸில் தான் ஒரு சின்ன லைன் மாதிரி தான், அதான் பிரிக்கி ரெண்டு பேரையும். அந்த ப்ளூவாக தெரியல அதுல தான் நம்ம இங்கே இருக்கோம். நல்லா இருக்குது எல்லாம் பாருங்க, ஃபுல் லைனாக தான் இருக்குது. மும்பைக்கு டைவர்சிட்டி எல்லாத்தையும் ஷோ பண்ணியிருக்காங்க ஒரு பேனருங்கிற ஃபார்மில். நம்ம ஏன் இப்போ எக்ஸிட் சைட் ஓடி போயிட்டுருக்கோம், நம்ம அங்கே போகணும். வேற இது வந்து ஷேடோ மாதிரி தெரியுது, த்ரெட்டிங் கொடுத்துருக்கு ஃபுல் த்ரெட்டு, பிளாக் த்ரெட்டு, வேறு கலர்ஃபுல் த்ரெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பியூசி பைப் வச்சு ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க த்ரெட்டை. சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே நிறைய ஆர்டிஸ்டிக் திங்ஸை பார்க்க கிடையாது. எப்படின்னாக்கி கொஞ்சம் க்ரியேட்டிவ் பர்சனுக்கு வந்து நல்ல இடமா இருக்கும். அண்ட் நீங்கள் இப்போ பார்க்கலாம் அங்கே வந்து பாருங்கள் க்ரௌட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. க்ரௌட் எப்படி இருக்கா இப்போவுமே உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியும் இந்த பிளேஸ் வந்து. ஃபுல் லிட்டப்பாக இருக்குது இந்த இடம். வேற இதுங்க வேறு சோஷியல் மீடியாவுக்கு மெயினாக ஒன்று. வாவ் நைஸ். நம்ம யூடியூப் இருக்கான்னு பார்ப்போம். யூடியூப் இருக்குது, ரெண்டாவது இடம் இருக்குது. இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். கேர்ள்ஸாக இருக்காங்க எல்லாம். கேர்ள்ஸ் கைதாச்சு. டிக்டாக் இல்லை, நல்லா தான் போச்சு. தெரில அவங்க என்ன மெசேஜ் இருக்கு. ஆர்ட்ஸ்லாம் இருக்கு. நோ ஃபோட்டோகிராஃபின்னு எழுதிருக்கு, ஆனால் நம்ம லைட்டாக தூரத்தில் ஃபுல் அப்படி ஆர்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. 3D ஆர்ட் மாதிரி இருக்குது. சிலது வந்து அவங்களே ஸ்கல் பண்ணி வச்சுருக்காங்க மோஸ்ட்லி. ஆனால் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. வேறு அங்கே வந்து இந்தியன் பிளேயருக்கு ஏதோ ஒன்று ஐ கெஸ் ஃப்ரண்ட்ஸ் ஃப்ரண்ட் லுக்கில் நல்லாயிருக்கும்னு நினைக்கேன். எந்திரன் படத்துக்கு டிஸ்மேண்டில் பண்ண மாதிரி ஒரு டிஸ்மேண்டில் பண்ண சிட்டி நல்லாயிருக்கு பார்க்க. பார்ப்போம் பாரு காமி காமி. ஸோ இதுதான் டிஸ்மேண்டலுக்கு இது. வா ஃப்ரண்ட்டில் இருந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குது. எதில் பண்ணியிருப்பாங்க தெரில. வா ஃப்ரண்ட்டில் வாசிட்டு வரும். நம்ம வரணும் அதான் அந்த நோட்டீஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன், நம்ம இந்தியாவில் ஸ்பைசஸ் எல்லாம் சொல்லுவோம், ஆனால் கிரிக்கெட்டை மறக்க முடியாத ஒரு கேம் இந்தியாவில். இந்தியானாலே கல்ச்சர் ஸ்பைஸ் அதான் ஞாபகம், ஆனால் கிரிக்கெட்டும் அதில் மெயின். அதுக்காண்டி ஒரு எக்ஸ்பிரஷனுக்காண்டி இந்த இடம் நல்லாயிருக்கு பார்க்க வித்தியாசமாக. வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு. அண்ட் இங்கே ஒரு ஹார்ஸ் இந்த பினாக்கியோன்னு சொல்லுவாங்க தெரியுமா. நம்ம வந்து யூனிகார்னா இல்லை இல்லை இந்த யூனிகார்ன் ஹார்ன் உண்டு. யூனிகார்ன் ஹார்ன் உண்டு இல்லை. இதை பார்த்தா என்ன தெரியுமா ஞாபகம் வருது, நம்ம சின்ன வயசில் கார்ட்டூன்ஸ்லலாம் ஒரு ட்ரீயில் பர்த்டேக்கு ஒன்று தொங்க விட்டு அதை கம்போச்சு அடிப்பாங்க, டாஃபீஸ்லாம் வந்துருமா. எனக்குலாம் அதெல்லாம் லாண்டே கிடையாது. நாங்கள் 90s கிட்டுப்பா. நாங்களும் 90s கிட்டு தான். நாங்கள் கார்ட்டூனை பார்த்து எல்லாம் பண்ணியிருக்கோம். சரி இது என்னது ஃபெஃபிகாயிலே ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்காங்க போல. யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபெஃபிக்கு கச்சே எல்லாமே ஒட்டி வச்சுருக்காங்க. முன்னாடி போய் பார்த்து எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம அப்படி வந்தோம், இங்கே ஒன்று ரிஃப்ளெக்ஷன் மிரர் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம் நம்ம ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ தோட பேய் மாதிரி தெரியுதும். அதான் இல்லை என்ன புதுசாக ஒன்றும் இல்லை. நிறைய ஒயர்ஸ் தொங்க போட்டிருக்கு. செயின் ஃபோட்டோ ஷூட் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். யா அதான் மோஸ்ட்லி அங்கே கேர்ள்ஸ் தான் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். அண்ட் அங்கே பேர்ட்ஸ்க்கு ஏதோ நம்ம அந்த துக்னாங்குரு குடுஞ்சொல்லா அதே தான் அதே தான். ஆ அதே இன்ஸ்பயர் பண்ணி பண்ண ஒரு ஆர்ட். ஆனால் இதெல்லாம் வேஸ்ட்டில் பண்ண மாதிரி இருக்குது. வேஸ்ட்டோட பெஸ்ட்டாக ஐ கெஸ் ஸோ. பாப்பமா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. காமி அங்கே ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர். பக்கத்தில் போய் பார்ப்போம். ஆமாம் வேஸ்ட் அவுட் ஆஃப் பேஸ்ட் தான். ஃபுல்லாக ஒயர் வச்சு ஒயர்லேயே பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஃபுல் மரத்தில் குட்டி குட்டி பெருசு பெருசாக தொங்கிட்டுருக்காங்க. இது பேர்ட்ஸ் எல்லாத்தையும் நேச்சர்லேருந்து பண்ணுவாங்க. நம்ம ஹியூமன் பாருடா நட் ரோட்டில் என்ட்ரி சலூன் பாருடா. இது நம்ம வடிவேல் சொல்லுவார மொபைல் கட்டிங். அதே மாதிரி மொபைல் கட்டிங்
இங்க ஆட்கள்லாம் ஃபுல் கிரவுட்ஸ்லாம் ஸ்டாண்ட்ஸ்ல உட்காந்துருக்க ஏதோ பர்ஃபார்மன்ஸ் ஷோ நடந்த மாதிரி எதுக்குன்னு தெரியல ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு இல்லனா மேபி இது ஒரு கார்டன் இந்த இடம் வந்து கார்டன் இது ஒரு கார்டன் அது வந்து 10 நாளுக்கு ஈவென்ட் காண்டி இவங்க இப்படி எல்லா அவங்களுக்கு டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்க எஸ்டாப்லிஷ் பண்ணுவாங்க வேற இதோ பாரு இது வந்து ஐகே எந்த இதுல அது ஏதோ போர்ட்ரே பண்ணுதுன்னு தெரியுது ஆனா என்ன பண்ணுதுன்னு எனக்கு புரிய மாட்டேது தன்னாலே ஆடுது ஸ்லோவா பாருங்க ஆமா மேல பார்க்கலாம் பாரு மேல அங்க ஒரு மெக்கானிசம் சுத்திட்டு இருக்கு அச்சா தெரியுதான்னு தெரியல ஜூம் பண்ணி பாப்பமா நின்னு மேலே ரெண்டு கம்பி மாதிரி தெரியுதுல அதான் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுது அதனால அது கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்பூக்கியாக இருக்கு லைட்டாக ஸ்பூக்கியாக இருக்கு வாங்க அடுத்தது பார்ப்போம் நம்ம ஸோ இங்கே ஜாஸ்லாக்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு மொபைல் ஹாஸ்பிட்டலா தெரியல என்னென்னு ஃப்ரீ செக்கப் எதுவும் இருக்குமோ செல்ஃப் செக்கப் ஆமாம் இது செல்ஃப் செக்கும் இருக்கு வேறு ஃபுல் க்ரௌடடாக இருக்கு என்னன்னு போய் விசாரிக்க உனக்கு என்ன ஆர்வம்டா உள்ள போகிறதுக்கு சரிப்போ ரெண்டு தாத்தா காமெடியாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க தாத்தா கிட்ட ஒரு ஆள் காமெடியாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் காண்டியாக இருக்கலாம் மேபி அவர் நம்மளை முறைக்காரு நம்மளை முறைக்காரு சண்டைக்கு வர இஷ்டம் இல்லை என்னாச்சு இது என்ன ஸோ இங்கே என்னென்னாக்கி ஆர்கன் டொனேஷனுக்கு கேம்ப் இருக்கு யாருக்காவது ஆர்கன் டொனேட் பண்ணலாம் ஃப்ரீ செக்அப் பண்ணிட்டு ஆர்கன் டொனேஷன் பண்ண சொல்றியா பண்ணலாம் இப்போ இல்லையா இப்போ இல்லையா இப்பவுமே ஆர்கன் டொனேட் தூக்கிட்டு வந்து இல்லை இப்பவுமே ஒன்றும் இல்லை நம்மளுக்கு அடுத்தால ஸோ நம்மளுக்கு அடுத்தாலும் நம்ம போன போகிறோம் நம்ம அங்கே கடைசி வரை போயிட்டு வருவோம் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் ஆமாம் ஒரு திங்கிங்கில் நீ பண்ண ரெடியா சிக்கியா நான் பண்ண ரெடி தான் ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்கு நானும் ரெடி தான் ஏதோ வாழும்போது நல்ல விஷயம் நம்மளால் பண்ண முடியலனாக்கி ஒன்று பைசா பிரச்சனையாக இருக்கலாம் அது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம இருக்கிறத வச்சு பண்ணோம் வேறு வாழ்ந்ததுக்கு இறந்ததுக்கப்புறம் யூஸ் இல்லாமல் போகிற அந்த உடம்பை நம்ம யூஸ்ஃபுல்லாக யாருக்கா யூஸ்ஃபுல் ஆகும் அதை நம்ம பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நாங்கள் இந்த மாதிரி இருந்தால் பண்ணுங்க ஆனால் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம பாடி மண்ணோட மண்ணாக தான் போக போகுது இதோட யாரோட தான் உன்னோட ஒன்றாவது வரட்டது வரட்டு தான் அதான் நம்ம போவோம் ஸோ அடுத்தது இங்கே ஒரு போஸ்ட் இந்தியா போஸ்ட்க்கு ஒரு இதாக காமிக்கிறதுக்காண்டி ஒன்று இருக்கு இங்கே பாருங்க பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு பார்க்க வேற ஃபோய குட்டுனோ இன்ஃபர்மேஷன் இந்தியாக்கு போஸ்ட் சர்வீஸ் தான் வேர்ல்டே பெரிய போஸ்டல் சர்வீஸ் அப்படியா ஆமாம் இந்தியாவுக்கு போஸ்டல் சர்வீஸ் தான் கேட்டால கொஞ்சம் பெருமையாக இருக்கு வேற எங்கள் பின்னாடி இங்கே பார்க்கலாம் ஒரு பெரிய இது இருக்கு ஆமாம் அதை மிஸ் பண்ணிட்டேன்னா ஃபுல் சேனல் கயர்லெஸ் பண்ணிருக்கனா ஆமா ஃபுல் சேனல் கயர் வச்சி ரெண்டு ஹியூமன் வர நடுஸ்ல ஒரு ட்ரீ கே ஸ்கல்ப்சர் வர மூணு லீஃப் இருக்கு மேல சிம்பல காமிக்கா என்னன்னா கீதுல சிம்பல சொல்றதுனாக்கி ட்ரீ அழிச்சாக்கி இந்த மூணு இலை தான் மிஞ்சிருக்கணும் ரெண்டு இலை தான் மனுஷனும் மிஞ்சிருக்கான் நானே யோசித்துக்கிட்டேன் நம்ம கிரியேட்டிவிட்டி மைண்ட் தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி இடத்துல ஒரு சிங்கிள் பெயிண்டிங் வந்து நிறைய போர்ட்ரே பண்ணும் அது ஒவ்வொருத்தையும் யோசிக்கிறதுல இருக்கு வாங்க வேற அங்க எதுவும் ஸோ அப்படி நம்ம அங்கே வரும்போது ஒன்று பார்த்தோம் என்னன்னாக்கி நம்மளே ஒரு ரிஃப்ளெக்ஷன் அங்கே பார்க்கலாம் நம்ம பறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருப்போன்ட்டு ஒரு சிம்பாலிக் ஒரு ஒரு அம்மாக்கா கருவறை வேற அதுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு வேற இது ஆம்பிளி கார்டு எல்லாமே வச்சு சூப்பராக இருக்கு பார்க்க இது ஃபுல் இதுவும் த்ரெட்டிங் தானே பாருங்க ஃபுல் த்ரெட் ஒர்க் தான் மோஸ்ட்லி எல்லாமே த்ரெட் ஒர்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பெரிய பம்பரம் பம்பரத்தை பார்த்தாலே நம்ம சின்ன வயசு ஞாபகம் தான் வருது ஒரு கயிறு இருக்கு நைஸ் நல்ல திக் கயிறா இருக்கு இதெல்லாம் நம்ம விட்டு ஆட முடியாதுப்பா என்ன இருக்கு ஒரிஜினல் பம்பரம் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுங்க இந்த காலத்துல யாரு பம்பரத்தை எல்லாம் விட்டு ஆடுதா இந்த காலத்துல எல்லாம் கையில விடுறது காலில் விடுறதுன்ட்டு காமெடி பண்ணுவோம்
வேற இதுக்கு ஃப்ரண்ட் வியூ பாருங்க, கிரௌடடா இருக்கு பட் ஸ்டில் பாப்போம். ஆர்மிய காமிக்காங்க, ஆர்மி போர்ட்ரே பண்ணிருக்காங்க. ஆர்மி காமிக்காங்களா அந்த பறவை சுடகு பாக்காங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் ஆர்கன் டொனேஷன் நம்ம அதை ஒரு இதில் பண்ணோம், ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம போனதுக்கப்புறம் நம்ம வாழும் அவங்க உடம்புல அந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காண்டி தான் வாங்க ஃபுல்லாக ஃபார்ம் ஃபில் பண்ணுமா? ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம், கார்டை வாங்குவோம், என்ன பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க வாங்க. ஸோ நம்ம இப்போ ஆர்கன் டொனேஷனுக்கு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணியாச்சு, அதை காமி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டு கார்டு. இது எப்படின்னாக்கி, இது எப்படின்னாக்கி நம்ம இறந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணணுமா? நம்பர் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆர்கன் டொனேட் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. வேறு அப்பமேச்ச ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்காரு நம்மளை, இவருக்கு நம்ம யாருன்னு காமிச்சிட்டு வரமா? நீ பார்த்துக்க. ஸோ நம்ம ஓவராலாக அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றியாச்சு. ஆமாம் ஆமாம். என்னன்னாக்கி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டோம், சஜஸ்ட் கேட்டாங்க எப்படி இருக்கும் இடம்னா, நாங்கள் பார்த்துக்கிட்டே ரெண்டு மணி நேரம் பார்த்துருக்காங்க நல்லாயிருக்குமான்ட்டு. அவங்களாம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி இது எல்லாத்துக்கும் பிடிக்காது, என்னன்னாக்கி கொஞ்சம் சில் அவுட் ஆகிற மாதிரி ஒரு பிளேஸ், அவ்வளோதான். வேறு கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் லுக்கு வேணும் இங்கே வந்து.
அண்ட் இங்கேருந்து ரிட்டர்ன் போச்சுல ஒரு மன திருப்தியோடு போகிறோம் நாங்கள். நல்லா இருக்கு, ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல என்ன பாருங்க, ஃபுல் மும்பைக்கு க்ரௌடு பிஸியாக அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு இது நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், வேற இன்னைக்கு ஆர்கன் டொனேட் பண்ணது ஏதோ மனசுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ண மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பெரிய நல்லது பண்ண மாதிரி தோணுது. ஆமாம், வேற இன்னைக்கு நாங்கள் தேர்ஸ்டே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். தேர்ஸ்டே இன்னைக்கு டேட் வந்து 6th, இன்னைக்கு 6th, நாளைக்கு நாங்கள் இதை அப்லோட் பண்ணியிருந்தோம். வேற இன்னும் ரெண்டு நாள் இந்த ஈவெண்ட் நடக்கும், சாட்டர்டே சண்டே 9th வரைக்கும் இருக்கு இந்த ஈவெண்ட். வேற யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தா ஆசைப்பட்டு வாங்க, வேற வாங்க, மஸ்ட் ரெக்கமெண்டட். இதை டொனேட் பண்ணக்காண்டியே வரலாம் நீங்க. ஆமா, லைஃப்ல ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும். வேற சூப்பரா இருந்துச்சு இந்த வீடியோ, மஸ்ட் ரெக்கமெண்டட். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஸ்ட்ரீட் போருக்கு. ஆனா இன்னொன்னு, இவனுக்கு ஷூ வாங்கணும்னா எஃப்எஸ் ஒரு இடம் இருக்கு, எஃப்எஸ் ஃபேஷன் ஸ்ட்ரீட். ஆமா, மும்பை மும்பைக்காரருக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இங்க சீப்பா கிடைக்கும். ஆமா, எனக்கு ஷூ வாங்கணும்னா அந்த ஷூ எவ்வளோ கிடைக்குது நம்ம பார்ப்போம். டேரெக்டாக அங்கே மீட் பண்ணுவாங்க, போகலாம் ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் மீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எஃப்எஸ் வந்தாச்சு, வேறு அவனும் ஷூவும் செலக்ட் பண்ணிட்டான். எப்படில இருக்குது ஷூ? நல்லா இருக்குது. இது ப்ரைஸ் 1000 சொல்லிட்டாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் காப்பி தான். 1000? சரி, பார்கின் பண்ணி கேளு. பார்கின் பண்ணு பாய், லாஸ்ட் பார்க்கிட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ பார்கின் இவன் ஸ்கில்ஸ் வச்சு வாங்கிட்டான். நம்மளுக்கு ரொம்ப நல்ல பார்கெனிங் ஸ்கில் உண்டு. நம்மளுக்கு அது கிடையாது கொஞ்சம். இது 1000 சொன்னாங்க, 500 நான் வாங்கிட்டேன். ஆமாம், ஷூ பாருங்க, நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, ஆல் ஸ்டார் இருக்கு. ஃபர்ஸ்ட் காப்பி, ஃபர்ஸ்ட் காப்பி. 500 பரவாயில்ல, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறக்கோ, 2-3 நல்லா யூஸ் ஆகும். ஆமாம் ஆமாம். வேற எங்க கூட ரெண்டு பேர் வந்தானே ஆலகான்ல, எஃப்எஸ் வந்து என்னன்னா இன்னும் மூச்சு பேச்சு இல்லை, ஃபோன் அடிக்கன் ட்ரெயினில் இருக்கேன். சரி, அதான் நம்மளும் வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆமாம், வாங்க வீட்டுக்கே போகலாம்.